எசேக்கியேல் 34 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுப்புத்திறனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் முறை. நீ தீர்க்கதரிசனம் முறைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மாய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கரடுமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு, பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி தெரிகிறது. விசாரிக்கிறவனுமில்லை, தேடுகிறவனுமில்லை. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி, என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய்ப்போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாக இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாக இருக்கிறவர்களெல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடைகளினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு இரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன்.
அவைகள் அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். அவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்கலாக்கி விடுவிக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புரஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதுமில்லை, தத்தளிக்க பண்ணுவாரில்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதுமில்லை, இனி பிரஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதுமில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும், இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் 35 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுப்புத்திரனே, நீ உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்தர வெளியமாக்குவேன். உன் பட்டணங்களை வனாந்தரமாக்கி போடுவேன். நீ பாழாய் போவாய், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்தருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்குண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன். இரத்தப்பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் பின்தொடரும். நான் சேயீர் மலையை பாழும் அவாந்தர இடமுமாக்கி அதிலே போக்குவரவு செய்வார் இல்லாதபடி சங்காரம் செய்து அதன் மலைகளை கொலையுண்டவர்களாலே நிரப்புவேன். உன் மேடுகளிலும் உன் பள்ளத்தாக்குகளிலும் உன் எல்லா ஆறுகளிலும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் விழுவார்கள். நீ என்றைக்கும் அவாந்தர வழியாக இருக்கும்படி செய்வேன். உன் பட்டணங்கள் குடியேற்றப்படுவதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இரண்டு ஜாதிகளும் இரண்டு தேசங்களும் கர்த்தர் வசமாயிருந்தும் அவைகள் என்னுடையவைகளாகும், நான் அவைகளை சுதந்திரித்து கொள்வேன் என்று நீ சொல்லுகிறபடியினால் நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும்போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளையெல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள். அதை நான் கேட்டேன். பூமியெல்லாம் மகிழும்போது
நான் உன்னை பாழாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய்ப்போனதைக் கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். சேயீர் மலையே, ஏதோமே, நீ முழுதும் பாழாவாய், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று உரைத்தார் என்று சொல்லு. இசைக்கியேல் 36 அதிகாரம். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகள் நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தனாகிய ஆண்டவர் உரைக்கிறார், பாயங்கன் உங்களை குறித்து ஆ ஆ, நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால், நீ தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் பிரஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலுமிருந்து விழுங்கிறபடியினாலும், நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினாலும், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான பிரஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமாய் போனபடியினால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்ட பிரஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோம் அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்னியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆகையால் இஸ்ரவேல் பிரதேசத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் பிரஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய், நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடியினால், நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதுமில்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இனிமேல் பிரஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதுமில்லை. நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதுமில்லை. நீ இனிமேல் உன் ஜாதிகளை சா கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய நடக்க என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்திரியின் தீட்டைப் போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும்
அதை அவர்கள் தங்கள் நறுகளான வெக்கரங்களால் தீட்டுப்படுத்தி நிமித்தமும் நான் என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை பிரஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவருடைய நடக்கையின்படியேயும் அவருடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயம் தீர்ப்பேன். அவர்கள் பிரஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஆனாலும் இஸ்ரேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த பிரஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன். ஆதலால் நீ இஸ்ரேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த பிரஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். பிரஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்ட உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது பிரஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை பிரஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான வெக்கரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவறுப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். நான் எப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தர ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மலமாக்கினவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான பிரஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார்.